சிலை கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்க உயர்நீதிமன்ற அமர்வு கலைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் திருமலரிடம் கேட்கலாம். திருமலர், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் மாலதி. தமிழகத்தில் கோவில் சிலைகள் திருட்டு, கோவில் நகைகள் திருட்டு தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிகமாக தொடரப்பட்டு வந்தன. இந்த சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகள் மற்றும் நகைகள் தொடர்பான வழக்குகள் அதிக அளவில் தொடரப்படுவதால் இந்த வழக்குகளை விசாரிப்பதற்காக நீதிபதி மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு அடங்கிய சிறப்பு அமர்வை கடந்த 2018 ஆண்டு ஜூலை மாதம் அமைத்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் சிலை கடத்தல் மற்றும் இந்த கோவில் சம்பந்தமான அனைத்து வழக்குகளும் சிலை கடத்தல் தொடர்பாக அமைக்கப்பட்ட இந்த சிறப்பு அமர்வில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த சிறப்பு அவர் என்பது சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக தமிழகம் முழுவதும் இந்த சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக ஐஜி பொன்மாணிக்கவேல் தலைமையிலான ஒரு சிறப்பு குழுவை அமைத்து உத்தரவிட்டிருந்தது. மேலும் அவர்களுக்கு சில அந்த குழுவிற்கு தேவையான வசதிகளை தமிழக அரசு செய்து தர வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இந்த சிறப்பு அமர்வு தான் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியது. இதனை அடுத்து சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பித்தது. அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் யானை ராஜேந்திரன் என்பவர் உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கையும் இந்த சிறப்பு அமர்வு விசாரித்து சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு சிபிஐ மாற்றி தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்தது. அது மட்டுமல்லாமல் சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை விசாரித்து வந்த ஐஜி பொன்மாணிக்கவேல் ஓய்வு பெற்றார். அவரை சிறப்பு அதிகாரியாக நியமித்து இந்த சிறப்பு அமர்வு என்பது உத்தரவு பிறப்பித்திருந்தது. அமர்வில் தான் சிலை கடத்தல் தொடர்பான அனைத்து வழக்குகளும் விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு அமர்வை சிலை கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரித்து வந்த உயர்நீதிமன்ற அமர்வு கலைக்கப்பட்டது. அது தொடர்பான உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி திருமல். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.